ஹலோ வெல்கம் டு அன்ன பாத்திரம் இன்னைக்கு உளுந்து வடை எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த வடை செய்யறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி நல்ல மொறுமொருன்னு உள்ள சாஃப்டா சூப்பரா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டா வரும் இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டு வடையை செய்யறதுக்கு முன்னாடி கையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில நல்லா டிக் பண்ணிக்கோங்க இப்போ கையில கொஞ்சமா மாவு எடுத்துட்டு மாதிரியே நீங்க தம் பிங்கர் வச்சுட்டு சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கோங்க எண்ணெயில வந்து போட்டுக்கலாம் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு இலை இல்லனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அந்த மாதிரி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் இந்த வடை செய்யறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் கிடையாது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்க வந்து வடை திரும்ப திரும்ப செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப வந்து வடையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமா தேங்காய் சட்னி வச்சுட்டு டீ டைம் பிரமாதமா இருக்கும் வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்